Hi friends, இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மஷ்ரூம் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில், வெங்காயம், தக்காளி, காளான், கருவேப்பிலை, வெங்காயத்தாள். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் பவுடர், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு. ஒரு கப் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதை அரைச்சிக்கலாம் மிக்ஸியில். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்பு செய்யலாம். பட்டர் 2 ஸ்லைஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலா அடைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். அப்படியே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். இந்த டிஷ் டிஃபனுக்கு சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.